அனைவருக்கும் வணக்கம் பேசுவது உங்கள் தமிழ் ஆசிரியை பாண்டதியா பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்காக இயல் இரண்டில் உள்ள இனிக்கும் இலக்கணத்திலிருந்து புணர்ச்சி விதிகள் பற்றி நம்ம முன்னர் காணொலியிலே பார்த்துருந்தோம் உடன்படும் மெய்ப்புணர்ச்சி குற்றியலுகர புணர்ச்சி புணர்ச்சி இயல்பீறு விதியீறு புணர்ச்சி பற்றி நம்ம முன்னர் காணொலியில் பார்த்துருந்தோம் இப்போ இந்த காணொலியில் பூப்பெயர் புணர்ச்சி புணர்ச்சி தனிக்குறில் முன் ஒற்றுப்புணர்ச்சியும் புணர்ச்சி பற்றியும் பார்க்கலாம் வாங்க இப்போ பூப்பெயர் புணர்ச்சி அப்படின்னும் பொழுது பூ என்னும் சொல் நிலைமொழியாக நிற்க வறுமொழியின் முதலில் வல்லின மெய் எழுத்துக்கள் வரும் பொழுது வல்லின மெய் மிகுந்து புணர்வது மட்டுமின்றி அவற்றுக்கு இனமான மெல்லின மெய் மிகுதலும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வல்லின மெய் அப்படின்னும் பொழுது அவங்க எல்லாருக்குமே தெரியும் கசட தபர அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இவைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா வல்லின மெய் இக்கிச்சி இட்டு திப்பு இரு மெல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னும் பொழுது நஞன நமன இவைகள் தான் வந்துட்டு மெல்லின மெய் எழுத்துக்கள் இப்போது நிலைமொழியாய் நிற்கக்கூடிய வறுமொழியின் முதலில் வல்லின மெய் எழுத்துக்கள் வரும் பொழுது வல்லின மெய் மிகுந்து புணர்வது மட்டும் இல்லாமல் மெயின் மெல்லின மெய்யும் மிகுதலும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நிலைமொழி அப்படின்றதும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து வறுமொழி இப்போ இந்த நிலைமொழியும் இந்த வருமொழியும் இருக்கின்ற இடத்துல வந்து பாருங்கள் இதற்கு இனமான இப்போ கோ என்ற நிலைமொழிக்கு இனமான எழுத்து என்ன இக்கு இல்லையா இந்த இக்குக்கு இனமான இன்னொரு மெல்லினமே மிகுதலும் உண்டு அதாவது வல்லினம் வல்லினமும் மிகும் இதற்கு இனமான வல்லினமும் வரும் மெல்லினம் மிகுதலும் உண்டு இது ரெண்டுமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வல்லின எழுத்துக்களில் இக்கு மெல்லின எழுத்துக்களில் இங்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த நிலைமொழியோடைய இனமொழி எழுத்துக்களில் வல்லினமும் வரும் மெல்லினமும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து பாருங்க பூக்கூட்டல் கொடி பூ சொல்லலாம் பூங்கொடினும் சொல்லலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்ததான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க பூக்கூட்டல் தொட்டி அப்படின்னு ரொம்ப சொல்கிறோம் இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா தோ என்பதற்கு நமக்கு இதற்கு இனமான எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்து இல்லையா இதை வந்து இத்து இப்போ இத்துக்கு இனமான இன்னொரு எழுத்து என்ன இந்து அப்போது இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் இது வந்து வல்லின இத் என்பது வல்லின எழுத்து இந்து என்பது மெல்லின எழுத்து இல்லையா இதுக்கு இனமான இத் இது வந்து பூத்தொட்டினு சொல்லலாம் பூந்தொட்டினும் சொல்லலாம் இப்போ வந்து பூ பெயர் புணர்ச்சி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் நம்புறேன் வாங்க புணர்ச்சி பற்றி பார்க்கலாம் இப்போ புணர்ச்சி இன்னும் சுலபமானது நிலைமொழி ஈற்றின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க வறுமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்துக்குடன் மெய் மெய்யெழுத்துடனும் சேரும் புணர்ச்சியை மெய்யீற்று புணர்ச்சி என்பர் அதாவது நிலைமொழி ஈற்றின் இறுதி எழுத்து இப்போ நிலைமொழியோட ஈற்றின் இறுதி எழுத்து என்ன நமக்கு இ இல்லையா வருமொழியோடைய முதல் எழுத்து ஓ இப்போ இந்த ஈயும் ஓவும் இணையும் போது நமக்கு என்ன கிடைக்கும் வந்து இப்போது ஈ கூட்டல் ஓ என்ன வரும் யோ இல்லையா அப்போது இந்த இணையும் பொழுது நமக்கு வாயொலி வாய்க்குட்டல் ஒளி நமக்கு என்ன வரும் வாயொலி இதைதான் வந்து மெய்யற்று புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்றது நம்ம சொல்றோம் இங்க பாருங்க இன்னொன்று கூட கொடுத்துருக்காங்க கூட்டல் மகள் மண்மகள் இது இயல்பாக புணர்ந்திருக்கு அப்போ இது இயல்பாக புணர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பாருங்க தனிக்குறில் முன் ஒற்றுப்புணர்ச்சி இப்போ நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெயெழுத்தாக நின்று வறுமொழியின் முதல் உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழி ஒற்று ரட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு விதிமுறை பார்த்துருங்க தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரிங் இரட்டும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து ஒரு தனிக்குறில் எழுத்துக்கு முன்னாடி ஒரு ஒற்றெழுத்து இருந்தால் அதே போல் நிலைமொழிக்கு முன்னா நிலைமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் தனிக்குறிலுக்கு முன்னாடி உள்ள ஒற்றெழுத்தானது இரட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இரட்டும் அப்படின்னா இரண்டாக இல் வந்து இன்னொரு முறையும் உச்சரிக்கப்படும் அப்படின்றது தான் இரட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நல்லா கவனிங்க தனிக்குறிலுக்கு முன்னாடி ஒற்றெழுத்தும் நிலைமொழியில் வரும்மொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் அந்த தனிக்குரலுக்கு வரக்கூடிய அடுத்த ஒற்றெழுத்தானது நமக்கு இரட்டிக்கும் ரெண்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது இங்கே கல் கூட்டல் அதர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ கல் கூட்டல் அதர்ல இதில் வந்து கல் இதில் வந்து இறுதி எழுத்து இன்னொரு இல் இருக்கு இல்லையா இந்த இல்லையும் முதல் எழுத்தாக வரக்கூடிய ஆவையும் பார்த்தோம்னா இல் கூட்டல் ஆ என்ன ஒரு நமக்கு லா இல்லையா அப்போது லதர் அப்படின்றது தான் கல்லதர் இப்போது நமக்கு புணர்ந்துருச்சு இல்லையா இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இப்போது தனிக்குரலுக்கு அடுத்து உள்ள ஒற்று வந்தும் நிலைமொழியோடைய முதல் எழுத்து உயிராக இருந்தால் இந்த இல் நமக்கு இரட்டிக்கும் அதுதான் இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க அடுத்தது பாருங்க மகர ஈற்று புணர்ச்சி இப்போ மகர ஈற்று புணர்ச்சியில பாருங்க நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமே வரும் பொழுது அச்சொல்லானது மூன்று நிலைகளில் புணரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மூன்று நிலைகளில் இந்த சொல்லானது புணரும் நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமே எழுத்து வந்தால் அவை வந்து மூன்று நிலைகளில் புணரும் அந்த சொல் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன நிலைகளில் புணரும் அப்படின்னு பாருங்க மகரமை கெட்டு புணரும் மகரமை கெட்டு இன மெல்லெழுத்துக்கள் தோன்றி புணரும் மகரமை கெட்டு வல்லினம் மிக்க புணரும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாருங்க எடுத்துக்காட்டில் பாடம் கூட்டல் வேலை பாட வேலை அப்போ இங்கே இம் என்ற நமக்கு என்ன கெடுகின்றது மகர மெய்யானது கெடுகின்றது இந்த இந்த மகரமானது கெட்டு நமக்கு பாட வேலை அப்படின்னு வந்துட்டு மகரமை கெட்டு புணர்ந்தது அடுத்து பாருங்க பழங்கூட்டல் தோல் இங்கே வந்து பழக்கூட்டல் தோல் இப்போ இங்க என்ன நம்ம எழுதலாம் பழத்தோல் அந்த இம்மானது ஆனது இங்கு நமக்கு தெரிந்து இத்து என்று நமக்கு இங்க வருகின்றது மகரமை கெட்டு வல்லினம் மிக்க புணர்ந்தது வல்லின எழுத்தானது இங்கு நமக்கு புணர்ந்தது இப்ப வள்ளின எழுத்துக்கள்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா என்னென்ன அப்படின்னா கசட தபற இக்கு இங்கு இச்சிட்டு இத்து அந்த இத்து என்ற வல்லினம் நமக்கு புணர்ந்து வந்துள்ளது அடுத்து பாருங்க காலம் கூட்டல் கடந்தவன் இப்போ இதில் பாருங்கள் காலங் கடந்தவன் இதில் இதில் நமக்கு என்ன வருது பார்த்திங்கன்னா மெல்லினம் இல்லையா மெல்லின எழுத்துக்கள் இங்கே வருகின்றது வரும் வருமொழியின் முதல் எழுத்துக்கேற்ப மகரமே திரிந்து புணர்கின்றது இந்த மகரமானது திரிந்து நமக்கு காலம் கடந்தவன் என்று புணர்கின்றது வறுமொழியின் முதல் எழுத்துக்கு ஏற்ப அப்போது வறுமொழியுடைய முதலெழுத்து இம்மாக இருக்க இதற்கேற்ப நமக்கு என்ன ஆகுது அந்த இம்மானது கெட்டு நமக்கு காலம் இங்கு என்ற வல்லினமான மெல்லினமானது நமக்கு வருகின்றது அதுதான் இங்க சொல்றாங்க மவ்வீறு ஒற்றெழுந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மூன்று விதிகளையும் நீங்க கட்டாயம் பார்த்துடுங்க மகரமே கெட்டு புணரும் மகரமே கெட்டு இன மெல்லெழுத்து தோன்றி புணரும் மகரமே கெட்டு வல்லின மிக்க புணரும் மீண்டும் உங்களை வந்து அடுத்த காணொலியில பண்பு பெயர் புணர்ச்சியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்